ஓம் சாந்தி. 30/6/2024 அவ்யக்தமாப்தானா அறிவை 3/3/2000. மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக இடையிடையே 5 நொடிகள் எடுத்துக்கொண்டு மனதின் பயிற்சி செய்யுங்கள். மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக இடையிடையே 5 நொடிகள், இதுதான் பாபா சொல்லார், வெறும் 5 நொடிகள் எடுத்துக்கொண்டு மனதின் பயிற்சி செய்யுங்கள். இன்று தூரதேசி பாப்தாரா தனது சாக்கார உலகில் உள்ள வெவ்வேறு தேசத்து குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். பாப்தாரா வெவ்வேறு தேசத்தவர்களை ஒரு தேசத்தவர்களாக பார்க்கின்றார். யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் அனைத்திலும் முதன் முதலாவதாக அந்த ஒரே தேசத்திலிருந்து வந்துள்ளீர்கள். அவ்வாறு என்றால் தனது அநாதி தேசம் நினைவிற்கு வருகிறது தானே, பிடித்தமாக உள்ளது தானே. தந்தையின் கூடவே தனது அநாதி தேசமும் மிகவும் பிடித்துள்ளது தானே. பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளுடைய 5 சுரூபங்களை பார்க்கின்றார். 5 சுரூபங்கள் என்ன என்பது தெரியுமா? தெரியும் தானே. 5 முக பிரம்மாவிற்கும் பூஜை நடக்கின்றது. எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய 5 சுரூபங்களை பார்க்கின்றார். முதலாவது அனாதி ஜோதி விந்து சுரூபம். தனது சுரூபம் நினைவுள்ளது தானே, மறந்து போகவில்லையே. 2வது ஆதி தேவத்தை சுரூபம். தேவத்தை சுரூபத்தை அடைந்து விட்டீர்களா? 3வது நடுவில் பூஜைக்குரிய சுரூபம், இதுவும் நினைவிருக்கிறதா? உங்கள் அனைவருக்கும் பூஜை நடக்கிறதா அல்லது பாரதவாசிகளுக்கு நடக்கிறதா? குமாரர்கள் கூறுங்கள், உங்களுடைய பூஜை நடக்கிறதா? நடக்கிறது எனில் 3வது பூஜைக்குரிய சுரூபம். 3வது சுரூபம் பூஜைக்குரிய சுரூபம். 4வது சங்கம யுக பிராமண சுரூபம். இறுதியாக பரிஷ்டா சுரூபம் எனில் 5 சுரூபங்களும் நினைவில் வந்துவிட்டனவா? நல்லது. 1 நொடியில் இந்த 5 சுரூபங்களை உங்களால் அனுபவம் செய்ய முடியுமா? 1, 2, 3, 4, 5 என்றவுடனேயே அனுபவம் செய்ய முடியுமா? இந்த 5 சுரூபங்களும் எவ்வளவு அன்பானவை! எப்போது வேண்டுமோ எந்த ரூபத்தில் நிலைக்க விரும்புகிறீர்களோ நினைத்தவுடன் அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் ஆன்மீக மனதிற்கான பயிற்சி. இன்றைய நாட்களில் அனைவரும் என்ன செய்கிறீர்கள்? உடற்பயிற்சி செய்கிறீர்கள் தானே. எப்படி ஆரம்பத்திலும் உங்களுடைய உலகில், அதாவது சத்தியத்தில், இயல்பாகவே வருவது போவதுமான பயிற்சி இருந்தது? நின்று கொண்டு 1, 2, 3 என்ற உடற்பயிற்சி என்பது கிடையாது. இப்போது இறுதியில் கூட பாப்தாதா மனதின் பயிற்சி செய்திக்கிறார். எப்படி ஸ்தூல உடற்பயிற்சி மூலம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது அல்லவா, அப்படி போகும் பொழுதும் வரும் பொழுதும் மனதிற்கான இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதற்காக நேரம் தேவையில்லை. எந்த நேரத்திலும் 5 நொடி ஒதுக்க முடியுமா இல்லையா? நொடி கூட ஒதுக்க முடியாத அளவிற்கு பரபரப்பாக இருக்கிறீர்களா? இங்கு யாராவது இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் கையை உயர்த்துங்கள். என்ன செய்வது, நேரமே கிடைக்கவில்லை என பிறகு கூற மாட்டீர்கள் தானே. எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் 5 வினாடி இந்த மனதிற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் மனம் சதா ஆரோக்கியமாக இருக்கும். மனம் சதா ஆரோக்கியமானதாக இருக்கும். பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த 5 நொடியின் பயிற்சி செய்யுங்கள்.
செய்ய முடியுமா? பாருங்கள், முடியும் என அனைவரும் கூறுகிறீர்கள். நினைவிருக்கட்டும், ஓம் சாந்தி பவன் நினைவிருக்கட்டும், மறக்கக்கூடாது. ஆனால் மனதில் பலவித புகார்கள் உள்ளன அல்லவா? என்ன செய்வது? மனம் ஒருநிலைப்படுவதில்லை, சரியில்லை, மனம் பாரமாக இருக்கிறது. பழங்காலத்து அளவுகளாக கால்வாசி 1 கிலோ 40 கிலோ இவ்வாறு இருந்தன. அவை இப்போது மாறிவிட்டதெனில் மனதை பாரமாக்கி விடுகிறீர்கள். மற்றும் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் முற்றிலும் லேசாகி விடுவீர்கள், பயிற்சியும் ஆகிவிடும். பிராமணன் என்ற சொல் நினைவு வந்ததென்றால் பிராமண வாழ்க்கையின் அனுபவத்தில் வந்துவிடுங்கள். ஃபரிஷ்தா என்று கூறினால் ஃபரிஷ்தா ஆகிவிடுங்கள். கஷ்டமா இல்லையா? கேட்கிறார் பாபா, கஷ்டமாக இருக்கிறது இல்லைதானே? குமாரர்கள் கூறுங்கள், கொஞ்சம் கஷ்டமாக உள்ளதா? நீங்கள் ஃபரிஷ்தாக்களா இல்லை இல்லையா? நீங்கள்தானா அல்லது வேறு யாராவதா? எத்தனை முறை ஃபரிஷ்தாவாக இருப்பீர்கள்? கணக்கற்ற முறை ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள்தான் ஆகியிருந்தீர்கள். நல்லது, இது கேள்வி. நீங்கள்தான் ஆகியிருந்தீர்கள். நல்லது, கணக்கற்ற முறை செய்த விஷயத்தை திரும்ப செய்வதில் என்ன கஷ்டம்? அவ்வப்போது ஆகிறதா? இப்போது இந்த பயிற்சி செய்ய வேண்டும். எங்கிருந்தாலும் சரி, 5 நொடி மனதை சுழற்றுங்கள். சுற்றி சுற்றி வாங்க, சுற்றி வாருங்கள். சுற்றுவது நன்றாக உள்ளது தானே? டீச்சர்கள், சமர்ப்பண சகோதரிகள், சரிதானே? சுற்றுவது நன்றாக உள்ளது தானே? சுற்றி வர தெரியும் தானே? இவ்வளவுதான். இவ்வாறு சுற்றி வாருங்கள். பின்பு சேவையில் ஈடுபடுங்கள். 1 மணி நேரத்திற்கு 1 முறை சுற்றிவிட்டு பிறகு வேலையில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் வேலையை அப்படியே விட்டுவிட முடியுமா? வேலையை அப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? கடமையை செய்ய வேண்டும். ஆனால் 5 நொடி 1 நிமிடம் அல்ல. 1 நொடி ஒதுக்க முடியாதா? 5 நிமிடம் அல்ல, 1 நொடி ஒதுக்க முடியாதா? ஒதுக்க முடியுமா? ஐக்கிய நாடு சபையின் அலுவலகத்தில் ஒதுக்க முடியுமா? நீங்களே மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் மாஸ்டர் சர்வசக்திவானால் என்ன செய்ய முடியாது? பாப்தானாவிற்கு 1 விஷயத்தில் குழந்தைகளை பார்த்து மிகவும் இனிமையான சிரிப்பு வருகிறது. எந்த விஷயம் அது? சவால் விடுகிறீர்கள், படிவம் அச்சடிக்கிறீர்கள், சொற்பொழிவாற்றுகிறீர்கள், 7 நாள் பாடத்தை நடத்துகிறீர்கள். என்ன செய்கிறீர்கள்? நாம் உலகத்தை மாற்றுவோம். இதையே அனைவருமே கூறுகிறார்கள் தானே அல்லது இல்லையா? அனைவரும் கூறுகிறீர்களா அல்லது சொற்பொழிவாற்றுபவர்கள் மட்டுமே கூறுகிறார்களா? அப்படி என்றால் ஒரு பக்கம் கூறுகிறீர்கள் உலகத்தை மாற்றுவோம், மாஸ்டர் சர்வசக்திவானாவோம், மற்றும் மறுபக்கம் தனது மனதை எனது மனம் என்கிறீர்கள். மனதின் எஜமானர்கள் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படி இருந்தும் கடினமாக உள்ளது என்று ஏன் கூறுகிறீர்கள்? சிரிப்பு வரவில்லையா? சிரிப்பு வருகிறது தானே? எந்த நேரம் நினைக்கிறீர்களோ அப்பொழுது மனம் கேட்கவில்லை என்றால் அந்த நேரம் தன்னை பார்த்து சிரியுங்கள். மனதில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதில் பாக்தாதா பார்த்தார். 3 கோடுகள் உள்ளன. 1, தண்ணீர் மீது கோடு. தண்ணீர் மீது கோடு போடுவதை பார்த்துள்ளீர்களா? கோடு போட்ட உடனே அது அழிந்துவிடும். கோடு போடுகிறீர்கள் தான். 2, காகிதத்தின் மீது கோடு, கற்பலகையின் மீது கோடு போடுவது. 3, பெரிய கோடு,
கல்லின் மீது போடுவது. கல்லின் மீது போட்ட கோடு அழைத்தாலும் அது அழிவதில்லை எனில் பாப்தாரா பார்த்தார். பல முறை குழந்தைகள் தனது மனதில் கல்லில் கோடு போட்டது போன்று உறுதியான கோடு போடுகின்றனர், அதை அழிக்கின்றனர், ஆனால் அழிவதில்லை. இத்தகைய கோடு நன்றாக உள்ளதா? எத்தனை முறை உறுதிமொழியும் செய்கிறீர்கள், இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டோம், இனிமேல் இவ்வாறு ஆகாது, ஆனால் மீண்டும் மீண்டும் பிறர் வசமாகி விடுகிறீர்கள். ஆனால் பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது கோபம் வருவதில்லை, இரக்கம் வருகின்றது. பிறர் வசமாகி விடுகின்றோம் என்று பிறர் வசமானவர் மீது இரக்கம் வருகின்றது. ஆனால் பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது கோபம் வருவதில்லை, இரக்கம் வருகின்றது. பிறர் வசமாகி விடுகின்றோம் என்று பிறர் வசமானவர் மீது இரக்கம் வருகின்றது. எப்போது பாப்தாதா இத்தகைய இரக்க பாவனையுடன் குழந்தைகளை பார்க்கும் பொழுது டிராமாவின் திரையில் என்ன வருகிறது? எதுவரை? இதற்கான பதிலை நீங்கள் கூறுங்கள். எதுவரை இப்படி சொல்லிக்கொண்டிருப்பீர்கள்? குமாரர்கள் கூற முடியுமா எப்போது இது முடிவடையும்? நிறைய திட்டங்கள் போடுகிறீர்கள் என்றால் எப்போது வரை என கூற முடியுமா? இறுதியில் எனில் இதுவரை. இந்த இறுதியில் எனக்கூடிய வார்த்தை இது. எதுவரை கூறுங்கள், பதில் சொல்லுங்கள். எப்பொழுது வரை? தாதிகள் கூறுங்கள், எதுவரை சங்கமிகம் இருக்குமோ அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படியா? அப்படியானால் சங்கம யுகம் கூட எதுவரை? எப்போது ஃபரிஷ்தாவாகி விடுவோமோ அதுவும் கூட எப்போது வரை? பாபாவே கூறுங்கள், நீங்கள் ஃபரிஷ்தா ஆக வேண்டுமா அல்லது பாபா தந்தை ஃபரிஷ்தா ஆக வேண்டுமா? எனவே இதற்கான பதிலை சிந்தியுங்கள். தந்தை கூறுகின்றனர், இப்பொழுதே. ஆனால் நீங்கள் தயாரா? பாதி அளவு மாலைக்கு கூட கையை உயர்த்தவில்லையே. பாப்தாதா சதா குழந்தைகளை சம்பன்ன சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். எப்பொழுதும் கூறுகிறீர்கள், தந்தைதான் என்னுடைய உலகம் என்று. அனைவரும் கூறுகிறீர்கள் தானே? இரண்டாவது ஏதாவது உலகம் உள்ளதா என்ன? தந்தைதான் உலகம் என்றால் உலகத்தின் வெளியில் இன்னும் என்ன உள்ளது? சமஸ்கார மாற்றம், அதாவது பழக்க வழக்கத்தில் மாற்றம் மட்டுமே செய்ய வேண்டும். பிராமணர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையாக தடை ரூபமாவது சமஸ்காரமாகும். உங்களுடைய சமஸ்காரமாக இருக்கலாம், பிறருடைய சமஸ்காரமாக இருக்கலாம். ஞானம் அனைவரிடமும் உள்ளது, சக்திகளும் அனைவரிடமும் உள்ளது. ஆனால் காரணம் என்ன? எந்த சக்தி எந்த நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவதற்கு பதில் சிறிது நேரம் கழித்து வருகின்றது. பிறகு சிந்திக்கிறீர்கள், இப்படி கூறாமல் இப்படி கூறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இப்படி செய்யாமல் அப்படி செய்திருந்தீர்கள் என்றால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் நேரம் கடந்து விடுகிறது. இப்படி அனைவரும் தனக்குள் சக்திகளை பற்றி நினைக்கிறீர்கள். இது பொறுமை சக்தி, இது தீர்மானிக்கும் சக்தி என்று. ஆனால் உபயோகப்படுத்துவதில் சிறிது தாமதம் ஆகிவிடுகிறது. மற்றும் மற்றொரு விஷயம் என்ன செய்கிறீர்கள்? ஒருமுறை தேவையான நேரத்தில் சக்தி காரியத்தில் வராமல் இருக்கலாம், மற்றும் செய்த பிறகு உணர்கிறீர்கள், இதை செய்யலாம், அதை செய்திருக்க வேண்டும். பிறகு புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் அந்த தவறை ஒருமுறை அனுபவம் செய்த பின்பு அனுபவியாகி நல்ல முறையில் புரிந்து உணர்ந்து பிறகு மேலும் தவறு செய்யக்கூடாது, மேலும் முன்னேற்றம் ஆகிறது. அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது, இது தவறு, இது சரி என்று. ஆனால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. அதற்காக தனக்குத்தானே நல்ல முறையில் புரிந்துணர வேண்டும். இருந்தாலும் முழுமையாக தேர்ச்சி அடைய முடியவில்லை, மற்றும்
மாயாவும் மிகவும் சாமர்த்தியசாலியானது. அதே விஷயத்தில் உதாரணமாக உங்களுக்கு பொறுமை சக்தி குறைவென்றால், அத்தகைய பொறுமையின் சக்தியை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒரு முறை நீங்கள் நன்றாக உணர்ந்து விட்டீர்கள். ஆனால் மாயா என்ன செய்கிறது? கொஞ்சம் உருவத்தை மாற்றி வருகிறது. அதே விஷயம்தான். அதாவது, இந்நாட்களில் எப்படி பழைய பொருட்களை மெருகேற்றி புத்தம் புதியதாக செய்து விடுகின்றார்களோ அதே போன்று மாயாவும் மெருகேற்றி வருகிறது. எந்த விஷயமாயினும் ரகசியம் அதுதான். அதே போன்று உங்களுக்கு பொறாமை வந்துவிட்டது. இந்த பொறாமையும் விதவிதமான ரூபத்தில் உள்ளது. ஒரு ரூபமும் இல்லை எனில் விதை பொறாமை. ஆனால் பல ரூபங்கள் அதே ரூபத்தில் வராதென்றாலும் பல முறை சிந்திக்கிறீர்கள், இந்த விஷயம் முன்பே வந்துள்ளது, இது வேறு விஷயம் என. ஆனால் அதே விதையாகும், உருவம் மட்டும் மாறியுள்ளது. இதற்கு எத்தகைய சக்தி தேவைப்படுகிறது? பகுத்தறியும் சக்தி. இதற்காகவே வாக்தாதம் முன்பும் கூறுகிறார், இரண்டு விஷயங்கள் மீது கவனம் தேவை என்று. ஒன்று உண்மையான உள்ளம், அதாவது நேர்மை. உள்ளே தவறுகளை வைக்காதீர்கள். உள்ளேயே வைப்பதால் காற்றடைத்த பலூனாகி பிறகு இறுதியில் என்னவாகும்? வெடித்துவிடும். ஆகவே உண்மையான உள்ளம் சரி. ஆத்மாக்களுக்கு முன்பு கொஞ்சம் தயக்கம் வருகிறது, கொஞ்சம் வெட்கம் வருகிறது. எந்த பார்வையில் என்னை பார்க்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் நன்றாக உணர்ந்து உண்மையான உள்ளத்துடன் பாப்தாதாவிற்கு முன்னால் வையுங்கள். ஆனால் நான் பாப்தாதாவிடம் கூறிவிட்டேன், இந்த தவறு போய்விட்டது என்பது கிடையாது. வெறும் கட்டளையிடுவது போன்று இந்த தவறு என்னால் நடந்துவிட்டது என்பது கிடையாது. என் மூலம் இந்த தவறு ஏன் நடந்துவிட்டது என்ற உணர்கின்ற சக்தியின் மூலம், உண்மையான உள்ளத்தின் மூலம், புத்தியினால் மட்டுமல்ல உள்ளபூர்வமாக. ஒருவேளை பாப்தாதாவிற்கு முன்பாக கூறி உணர்ந்தால் உள்ளம் காலியாகிவிடும், குப்பையும் நீங்கிவிடும். எந்த விஷயம் பெரியதில்லை சிறியதுதான், எந்த விஷயமும் பெரியதில்லை சிறியதுதான். ஆனால் உங்கள் உள்ளத்தில் சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து கொண்டே போனீர்கள் என்றால் அதனால் உள்ளம் நிரம்பிவிடுகிறது, காலியாக இருப்பதில்லை. உள்ளம் காலியாக இல்லை என்றால் தில்லாராம் பாபா எங்கு அமர்வார்? அமர்வதற்கு இடம் வேண்டும் தானே? உண்மையான உள்ளத்தில்தான் இறைவன் குடியிருப்பார். என்னவாக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, பாபா நான் உங்களுடையவன். பாருங்கள், பாப்தாதாவிற்கு தெரியும் நம்பர்வாராகத்தான் வேண்டும் என்பது. அதற்காக பாப்தாதா அந்த பார்வையில் உங்களை பார்க்கவில்லை. மிக பின்னால் நம்பரில் இருக்கக்கூடியவங்க அந்த பார்வையில பார்ப்பதில்லை. ஆனால் உண்மையான உள்ளம் மற்றும் இரண்டாவது என்ன, சதா புத்தியுடைய லைனை தெளிவாக வைப்பது. லைனில் தொடர்பில் எவ்வித தொந்தரவு இருக்கக்கூடாது. பாப்தாதா சரியான நேரத்தில் கூடுதல் சக்தியை கொடுக்க விரும்புகிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார், கூடுதல் உதவி செய்ய விரும்புகிறார். ஒருவேளை புத்தியினுடைய லைன் தெளிவாக இல்லை என்றால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த உதவி கிடைக்காமல் போய்விடும். லைன் தெளிவாக இல்லை, சுத்தமாக இல்லை, துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்படி எனும் பொழுது என்ன பிராப்தியாக வேண்டுமோ அது ஆகாமல் போய்விடும். சில குழந்தைகள் சொல்கிறார்கள், அதாவது சொல்வதில்லை நினைக்கிறார்கள், சில ஆத்மாக்களுக்கு உதவி கிடைக்கிறது. பிராமணர்களிடமிருந்தும் பெரியவர்களிடமிருந்தும் உதவி கிடைக்கிறது, பாப்தாதாவிடமிருந்தும் கிடைக்கிறது. ஆனால் எனக்கு குறைவாக கிடைக்கிறது. காரணம் என்ன? பாருங்கள், தந்தை
வள்ளலாவார், கடல் போன்றவர். யார் எவ்வளவு எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ எடுத்துக்கொள்ளலாம். பாப்தாதாவனுடைய களஞ்சியத்தில் பூட்டு சாவி எதுவுமே கிடையாது தானே? காவலாளியும் கிடையாது. பாபா என்று கூறி உடனேயே முன்னால் வந்துவிடும். பாபா கூறுகிறார், எடுத்துக்கொள்ளுங்கள். வள்ளல் அல்லவா? வள்ளலாகவும் இருக்கின்றார், கடலாகவும் இருக்கின்றார் என்றால் என்ன குறை இருக்கும்? பாருங்கள், இந்த இரண்டு விஷயங்களில் குறை ஏற்படுகிறது. அதாவது உண்மையான உள்ளம் மற்றும் தூய உள்ளம். அதி மேதாவித்தனம் கூடாது. பல்வேறு விதமான மேதாவித்தனம் செய்கிறீர்கள், எனக்கு எல்லாமே தெரியும்னு புத்திசாலியா பேசுறீங்க. தூய உள்ளம், உண்மையான உள்ளம் மற்றும் புத்தியின் தொடர்பு தெளிவாக சுத்தமாக சதா உள்ளதா என்பதை சோதனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் அறிவியலின் சாதனங்களிலும் பார்க்கின்றோம், ஒரு சிறிய குறையும் தெரிவதில்லை. எனவே இவ்வாறு அவசியம் செய்யுங்கள். பாருங்கள், உங்களுடைய சுபாவம் மிகவும் சரளமான சுபாவமாக இருக்க வேண்டும். மனதில் வெற்றி மற்றும் வார்த்தையில் இனிமை எப்பொழுது வரும் என்றால், எப்போது சரளமான சுபாவம் வருமோ அப்போதுதான் வரும். அலட்சியமான சுபாவம் அல்ல, அலட்சியம் தனிப்பட்ட விஷயமாகும். சரள சுபாவம் என்று இதை கூற முடியுமா? எப்படி சமயமோ, எப்படி மனிதர்களோ, எப்படி சூழ்நிலையோ அதனை பகுத்தறிந்து தன்னை லேசாக வைப்பது, சரளமாக வைப்பது. சரளமானது என்றால் அனைவரிடமும் சகஜமாக பழகுவது. இறுக்கமான இயல்பு கிடையாது, ஆனால் அதிகாரப்பூர்வமாக இருப்பது. பாருங்கள் பாபா இதை புரிய வைக்கிறாரு. அனைவரிடமும் வளைந்து கொடுத்து சரளமாக பழக வேண்டும். பெரியவர்களிடம் அவர்களை போன்று, சிறியவர்களிடம் சிறியவர்களாக நடப்பது. நண்பர்களுடன் நண்பனாகவும் நடக்க முடியும். பெரியவர்களுடன் மரியாதையுடன் நடக்க முடியும். சுலபமாக வளைந்து கொடுக்க முடியும். இப்படி பாபா சரள சுபாவம் தேவை என்கிறார். நல்லது. நாலா புறமும் உள்ள சதா தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்கக்கூடிய, சதா தந்தையினுடைய கண்களில், இதயத்தில், நெற்றியில், அருகில் இருக்கக்கூடிய, சதா ஒரு தந்தையினுடைய உலகில் இருக்கக்கூடிய, சதா ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை பின்பற்றக்கூடிய, சதா வெற்றியடைந்த, வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற, வெற்றி அடையக்கூடிய, அத்தகைய நிச்சயம் மற்றும் போதையில் இருக்கக்கூடிய, அத்தகைய உயர்ந்த காணாமல் கண்டெடுக்கப்பட்ட அன்பிலும் அன்பான எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம் ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து சேமிப்பின் கணக்கை முழுமையாக நிரப்பக்கூடிய சக்திசாலியான ஆத்மாகுக. ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து சேமிப்பின் கணக்கை முழுமையாக நிரப்பக்கூடிய சக்திசாலியான ஆத்மாகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் அழியாத தந்தை மூலமாக ஒவ்வொரு சமயமும் அழியாத பிராப்தி கிடைக்கின்றது. முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைவதற்கான சமயம் இந்த நேரத்தில் மட்டும்தான். எனவே உங்களுடைய ஸ்லோகனாக இருப்பது, இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. எந்த ஒரு உயர்ந்த கர்மம் செய்ய வேண்டுமென்றால் அதை இப்போதே செய்ய வேண்டும். இந்த நினைவின் மூலமாக ஒருபோதும் நேரம், எண்ணம் மற்றும் கர்மத்தை வீணாக்க மாட்டீர்கள். சக்திசாலியான எண்ணங்களினால் சேமிப்பின் கணக்கு நிறைந்துவிடும் மற்றும்
ஆத்மா சக்திசாலியாக மாறிவிடும். ஸ்லோகன்: ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு கர்மத்தின் அலௌகிக்க தன்மைதான் தூய்மையாகும். சாதாரண தன்மையை அலௌகிக்கமாக மாற்றிவிடுங்கள். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு கர்மத்தின் அலௌகிக்க தன்மைதான் தூய்மையாகும். சாதாரண தன்மையை அலௌகிக்கமாக மாற்றிவிடுங்கள். நல்லது.